வெல்கம் டு மை சேனல் கவிஸ் குடில். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மொறு மொறு வெண்டைக்காய், நல்ல கிறிஸ்பியான மொறு மொறு வெண்டைக்காய் எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வெச்சாச்சு. இதுல மேலே காம்பையும் கீழே நுனியையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. பாருங்க நான் ஃபுல்லா கட் பண்ணல, ஃபுல்லா கட் பண்ணா வெண்டைக்காய் ரெண்டா கட் ஆகி உள்ள இருக்க விதையெல்லாம் வெளியே வந்துடும் ஃப்ரை பண்ணும் போது. அதனால நான் பாதியில இருந்து தான் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்றேன். இந்த மாதிரி கட் பண்ணும் போது உள்ளேயும் நல்லா மசாலா தடவி உள்ளேயும் நல்லா டேஸ்ட், உள்ளேயும் நல்லா உப்பு காரெல்லாம் உள்ள இறங்கி நல்லா மொறு மொறுன்னு வரும். இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்றேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்றேன். அடுத்ததா உங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கேற்ப மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள். இவ்வளோதாங்க இந்த ஃப்ரைக்கு தேவையான மசாலா. இதில் லைட்டாக ஃப்ளேவருக்கு கொஞ்சம் 1 பிஞ்ச் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறது. இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணால் அது பஜ்ஜி மாவு மாதிரி ஆட் போயிரும். அதனால இது ஃப்ரைங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மையும் ஈரப்பதவுமே இதுக்கு போதும். தேவைப்பட்டால் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி லைட்டாக தெளித்து விடலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணால் பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃபுல்லாக அந்த மசாலா தடவுற மாதிரி உள்ளேயும் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எல்லாம் தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணல, 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால சும்மா லைட்டா தெளிச்சு மட்டும் விடுங்க. அடுத்ததா ஒரு கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான ஆயில். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்றேன். உங்க வீட்டில் நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானே ஹை ஃப்ளேம்ல வச்சு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் போடும் போது ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். அப்புறம் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா மொறுமொறுன்னு குக் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்தே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும், மேலே வெண்டைக்காய் மேலே ஒட்டாது. அதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹை ஃப்ளேமில் வைங்க. பாதி குக் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா மசாலாலாம் அந்த வெண்டைக்காயில் ஒட்டி நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ பாருங்கள் நான் மசாலாலாம் எப்படி நல்லா வெண்டைக்காயில் ஒட்டிட்டு வந்திருக்கு. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இந்த எண்ணெயிலே அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.